ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பது நியூட்டன் விதி. இதனை அதிமுகவிற்காக அன்றே நியூட்டன் எழுதினாரா என்ற கேள்விதான் தற்போதுள்ள நிலையை பார்த்து நமக்குள் எழுகிறது. 1971 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அமைத்த கூட்டணி 205 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக திமுக மட்டும் 184 இடங்களில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதன் எதிரொலியாக படுதோல்வியை சந்தித்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்று சேர்ந்து திமுகவில் இருந்து எம்ஜிஆரை வெளியேறச் செய்து திமுகவுக்கு செய்த துரோகத்தில் 1972 தொடங்கப்பட்ட இயக்கமே அதிமுக. இதன் தொடர்ச்சியாக 1975 நெருக்கடி நிலையை இந்திரா காந்தி அறிவிக்க நெருக்கடி கால மிசா சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்த திமுக என்ற முத்திரை குத்தி ஆட்சி கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி அமைக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 1977 எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது. அதிமுகவில் எம்ஜிஆரால் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி செல்வி ஜே ஜெயலலிதாவுக்கு வழங்கப்படுகிறது. கட்சிக்குள் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக எம்ஜிஆரால் ஜெயலலிதா பதவி பெற்ற பின்னர் எம்ஜிஆருக்கு எதிராக அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி மூலம் காய் நகர்த்தி துரோகம் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. ஆர் எம் வீரப்பன் அணி, ஜெயலலிதா அணி என்று இரண்டுபட்டது. அதன் எதிரொலியாக 24/12/1987 முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் வி என் ஜானகியை ஆர் எம் வீரப்பன் அணி முதல்வராக்கிட அதிமுகவில் பெரிய பிளவு ஏற்பட்டு ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று இயங்கியது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்து திமுக ஆட்சி மலர்ந்தது. திமுகவின் வெற்றியை தொடர்ந்து ஜானகி ஜே அணி ஒன்று சேர்ந்தது. தமிழ் ஈழ விடுதலை இயக்கங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு 1991 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. ராஜீவ்காந்திக்கு எதிரான டெல்லி ஆசாமிகள் ஆதரவோடு நிகழ்ந்த ராஜீவ் படுகொலை தமிழ்நாட்டில் நடக்க அதன் பலனை அறுவடை செய்து ஜெயலலிதா ஆட்சி அமைத்தார். 1991-96 ஜே ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் காரணமாக 96 அதிமுக தோல்வியை சந்தித்தது. மீண்டும் 2001 ஆட்சியை கைப்பற்றிய ஜே தன் மீதான ஊழல் வழக்கால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றபோது சசிகலா குடும்பத்தால் தமிழ்நாட்டின் கடைக்கோடியைச் சேர்ந்த அதுவரை அதிமுகவினர் அறிந்திராத ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதல்வராகிறார். இதன் மூலமாக இரண்டாம் கட்ட தலைவராக அதிமுகவின் பொருளாளர் ஆனார். 2006 அதிமுக தோல்வியை சந்திக்க திமுக ஆட்சி அமைத்தது. 2011-16 தொடர்ந்து 2 அதிமுக ஆட்சி அமைத்திட 2011 பதவிக்கு வந்த ஜே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் 4 சிறை தண்டனை பெற்ற போதும் மீண்டும் ஓபிஎஸ் முதல்வராக அமர்த்தப்பட்டார். தண்டனைக்கு இடைக்கால பிணை பெற்றதன் மூலம் 2015 முதல்வராகி 2016 தொடர்ந்தார். தண்டனைக்கு பின்னர் ஜே உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டு 2016 75 சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு டிசம்பர் 5 மரணம் அடைந்தார். ஜெய் மறைவுக்கு பின்னர் இடைக்கால முதல்வராக நியமிக்கப்பட்ட ஓபிஎஸ்க்கு மாற்றாக வேறு நபரை நியமிக்க சசிகலா தரப்பு முடிவு செய்ததை ஸ்மெல் செய்த ஓபிஎஸ் மெரினா கடற்கரையில் ஜெய் சமாதியில் தர்மயுத்தம் என்ற பெயரில் போராட்டம் நடத்தி சசிகலாவுக்கு எதிராக துரோகம் செய்திட கூவத்தூர் கூத்துகள் அரங்கேறி சசிகலாவால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நியமிக்கப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி தீர்ப்பு வெளியாகி குற்றம் நிரூபணமானதால் சசிகலா பெங்களூரு சிறைக்கு செல்ல நேரிட்டது. அதிமுகவில் புதிதாக ஓபிஎஸ் அணி என்றும் இபிஎஸ் அணி என்றும் பிளவுபட்டது. பாஜகவின் நிழல் ஆட்சியாக அதிமுக தொடர பிரதமர் மோடியின் உத்தரவுப்படி ஓபிஎஸ் இபிஎஸ் 2 ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ்ஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ்ஸும் அதே நேரத்தில் ஆட்சிக்கு தலைமை பொறுப்பான முதல்வர் பதவி இபிஎஸ்ஸிற்கும் துணை முதல்வர் பதவி ஓபிஎஸ்க்கும் வழங்கப்பட்டு இருவரையும் அடையாளம் காட்டிய சசிகலாவை கட்சியிலிருந்து கட்டம் கட்டி துரோகம் இழைக்கப்பட்டது. 2021 சட்டப்பேரவை தேர்தல் நேரத்திலேயே ஒன்றிணைந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்கும் நடுவில் இருந்த சிக்கல்கள் வெளிப்பட்டு முதல்வர் வேட்பாளர் யார் என்ற குழப்பம் ஏற்பட்டது. அந்த சமயத்திலும் மோடியின் சாய்ஸ் எடப்பாடி பழனிசாமியாக அமைய பிரச்சினை அமுகியது போன்ற நிலை ஏற்பட்டாலும் நீர்பூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இரட்டை தலைமைக்கு எதிராக
ஒற்றை தலைமை கோஷம் விடித்து கிளம்பியது. அது கடந்த 10 நாட்களாக பேசும் பொருளாகி அரசியல் அரங்கின் தலைப்புச் செய்தியாகியுள்ளது. பிரதமர் மோடியால் ஒன்றிணைந்த இரட்டை தலைமை, தங்களை அடையாளம் காட்டிய சசிகலா வகையறாவுக்கு செய்த துரோகம், இப்போது ஒருவருக்கொருவர் துரோகம் செய்திட முனைந்துள்ள காட்சி காண முடிகிறது. துரோகத்தில் பிறந்த அதிமுகவின் எதிர்காலம் துரோகத்தால் முடியுமா என்பதற்கு காலம் பதில் சொல்லும். தொடர்ந்து பரபரப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள வணக்கம் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.